நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வந்த மின்சார கடன் மக்கட்டும் 2000 வந்த கண்டுபண்ணி கண்டுபிடிக்கிறதும் அதுக்கடுத்து ரொம்ப நாள் கேப் கழிச்சு உள்ள என்ஜிஆர் ராஜீவ் 1997-2000 தொடர்ந்து ஒரு படம் கொடுத்துட்டு இவ்வளவு நாள் எதுக்கு கேப் எடுக்கணும், இவர் ஃபீல்ட் அவுட்டா, அப்புறம் எப்படி சிரமம் தலைமை எடுத்து அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மத்தியிலும் எழுந்தாலும் அவர் ஊடையில வந்து நிறைய படத்துக்கு ஏன் சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா மணிரத்னம் பிலிம்ஸ், பாம்பே, குரு, கடல் இந்த படத்துலாம் சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன் தான். அதை தாண்டி ஹிந்தி பிலிம்ஸும் பண்றதுனால ராஜீவ் மேனன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரிசர்ச் பண்ணாரான்னு தெரியல, கண்டிப்பாக மிருதனத்தை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க வந்து எப்படி உட்காந்துட்டு மிருதனத்தை வாசிப்பாங்கிறதுலேருந்து கடைசி அவங்களோட முடிவு வர கரெக்டாக ஈஸியாக சொல்லியிருக்காரு. என்ன படத்தோட கதை வந்து ஓல்டு கான்செப்டை தழுவி எடுக்கப்பட்டாலும் படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து புது பிரசன்ஸை தான் கொடுத்துருக்குங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. ஒரு பெரிய மிருதங்க வித்வானாக இருக்கிற நெடுமணி வேணுகிட்ட ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு தளபதி பெரியன், ஒரு அஸ்டண்டாக போய் சேர்றான் மிருதங்க கற்றுக்கணும்னு. ஃபர்ஸ்ட் ஜாலியாக அவனோட பயணம் ஸ்டார்ட் ஆகுறது, கடைசி சீரியஸாக கொண்டு போய் முடியுது. அவங்களுக்கு உண்டான என்ன ரிசிச்சும் அதை பற்றி ஃபுல் படமும் தெளிவாக இருக்கிறார் ராஜமேனன் டைரக்டர் மைண்ட்ல இருந்த ஒரே எய்ம் படத்தை வந்து பெர்ஸ்பெக்டிவா தான் ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல போறாங்கிறத ஆனால் அது கடைசியில் ஒரு கோணலாம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஃப்ளோவர்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து படத்தோட கதையை சம்பந்தமா வருது. ஆனாலும் அதை லிங்க் பண்ணி கிளைமேக்ஸ்ல முடிச்சு கொண்டு போனாலும் அது காஷ் கேரியர் பெஸ்ட்னு சொல்லலாம், பட் ஏஆர் ரஹ்மான்ஸ் நாட் கேரியர் பெஸ்ட்னு சொல்ல முடியாது.